வணக்கம் நண்பர்களே, இன்றைய பதிவில் நாம் காண இருக்கும் மந்திரம் அதீத சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம். எப்பேற்பட்டவரையும் மிக எளிதாக வசியம் செய்து உங்கள் மேல் ஒரு அதீத வெறித்தனமான ஒரு அன்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மந்திரம். இந்த மந்திரத்தை ஜபம் பண்ணுறதுக்குன்னு சில முறைகள் இருக்குது நண்பர்களே, அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கொஞ்சம் பொறுமையாக பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வாழ்நாள் பலன், வாழ்நாள் முழுவதும் நீங்கள் மகிழ்ச்சியாக வாழலாம். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மந்திரத்தை அகோரி பாபா அவர்கள் அருளிய மந்திரத்தை தான் இந்த பதிவில் பதிவு செஞ்சுருக்கோம். ரொம்ப சக்தி வாய்ந்தது. எப்பேற்பட்ட நபராக இருந்தாலும் சரி, அவர்களை சரி செய்து அவர்களுடைய மனநிலையை சரி செய்து உங்கள் மேல் ஒரு அதீத அன்பை ஏற்படுத்தி உங்கள் பக்கம் ஈர்த்து தரக்கூடிய ஒரு அற்புதமான வசிய மந்திரம். ரொம்ப கஷ்டப்பட்டு தேடி பிடிச்ச ஒரு மந்திரம். கடைசியாக ஒருவர் மூலமாக எங்களுக்கு கிடைத்தவுடன் நாங்கள் உடனடியாக இதை ஒரு பதிவாக பதிவு செஞ்சுருக்கோம். யாருக்காகன்னு கேட்டிங்கனாக்கா, ஒரு தலைப்பட்சமாக காதலித்து தோல்வியை நோக்கி போய்கொண்டிருக்கிற நபர்கள் இந்த மந்திரத்தை பயன்படுத்தினால் நிச்சயமாக அவருடைய வாழ்க்கையில் திருப்பும் முனை ஏற்பட்டு மிகப்பெரிய வெற்றியை அடைவார்கள், காதலில் வெற்றியை அடைவார்கள். கணவன் மனைவி இடையே தாம்பத்திய உறவில் பிரிவினை இருந்தால் இந்த மந்திரத்தை பாதிக்கப்பட்ட நபர் ஜபம் பண்ணால் உங்களை விட்டு வேறு யாரையும் கனவுல கூட நினைக்க மாட்டாங்க, உங்கள் கூடவே இருப்பாங்க, உங்களுடைய மகிழ்ச்சியை பூர்த்தி செய்வார்கள். அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு அற்புதமான மந்திரம். மூன்றாவதாக, நீங்கள் யாரையேனும் விரும்புகிறீர்களா, அவர்களுடன் நீங்கள் பழக வேண்டும், சேர வேண்டும் என்று ஆசைப்பட்டால் இந்த மந்திரத்தை ஜபம் செய்யலாம். அற்புதமான நல்ல பலன் தரக்கூடிய இந்த மந்திரத்தை இரவு உறங்குவதற்கு முன்னாடி ஒரு 21 முறை நீங்கள் ஜபம் செய்ய வேண்டும். இதை நீங்கள் பெயர் சேர்த்து கூட ஜபம் செய்யலாம், ஒன்றும் தவறே கிடையாது. பெயர் சேர்க்காமலும் ஜபம் செய்யலாம். எனக்கு அனைவரும் வசியமாக வேண்டும், என்னிடம் அனைவரும் ஈர்க்கப்பட வேண்டும், என்னுடைய ஆசைகளை பூர்த்தி செய்பவராக அவர்கள் மாற வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருப்பவர்கள் இந்த மந்திரத்தை வெறுமனே பெயர் சேர்க்காமல் ஜபிக்கலாம். குறிப்பிட்ட நபரை வசியம் செய்வதாக இருந்தால் அவர்களுடைய பெயரை இந்த மந்திரத்தில் சேர்த்து ஜபம் செய்தால் நிச்சயமாக உங்களுக்கு 100% பலன், வெற்றி உறுதியாக கிடைக்கும். 3 நாள் ஜபம் செய்தாலே போதும். முதல் நாள் இரவில் நீங்கள் ஜபம் செய்து உறக்கினாலே உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்க ஆரம்பித்துவிடும். அதாவது மறுநாள் முதலே உங்களுக்கு அதற்கு உண்டான சிக்னல்கள் கிடைக்க ஆரம்பித்துவிடும். தொடர்ந்து 3 நாட்கள் ஜபம் செய்யலாம், 7 நாட்கள் கூட ஜபம் செய்யலாம். எவ்வளவுக்கு எவ்வளவு ஜபம் செய்கிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு இது உங்களுடைய மேல் ஈர்ப்பு சக்தியை அதிகரித்து உங்கள் மேல் ஒரு பைத்தியமாகவே மாறிவிடுவார்கள். அந்த மாதிரி மாற்றிவிடும் இந்த மந்திரம். இப்பொழுது இந்த மந்திரத்தை நாம் காணலாம். இந்த மந்திரத்தை இரவு உறங்குவதற்கு முன்பு 21 முறை ஜபம் செய்யலாம். அதிகபட்சமாக உங்களால் எவ்வளவு முடியும் அவ்வளவு ஜபம் செய்யலாம், தவறு கிடையாது. மந்திரமானது ஓம் ஹம் கம், கம் கிடையாது கம், ஓம் ஹம் கம் காமபாணியம் பச்சிய பச்சிய ஓம் ஃபட் ஸ்வாஹா. இது மந்திரம். இதில் குறிப்பிட்ட நபரை வசியம் செய்ய வேண்டும், பெயர் எங்கு சேர்ப்பது என்று நீங்கள் கேட்பது தெரிகிறது. பெயர் எங்கு சேர்க்க வேண்டும் என்றால் குறித்து கொள்ளுங்கள். மறுபடியும் மந்திரத்தை படிக்கிறேன். ஓம் ஹம் கம் காமபானேம் பெயர் பச்ச பச்ச ஹூம் ஃபட் ஸ்வஹா. இப்படி ஜபம் செய்ய வேண்டும். இப்படி செய்தால் தனிப்பட்ட நபரை வசியம் செய்ய நினைப்பவர்கள் இப்படி பெயர் சேர்த்து செய்தால் நிச்சயமாக 100% கிடையாது, 1000% பலன் உங்களுக்கு கிடைப்பது உறுதி. மீண்டும் அடுத்த பதிவில் நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.